கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும். கேட்கக்கூடிய செவி உள்ளவர் யார்? ஏசியா 50:4 வாசிக்கிறோம், களைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தோறும் என்னை எழுப்புகிறார். எழுப்பி ஆசானுக்கு செவியம் எடுப்பது போல அவர் வார்த்தைகளுக்கு அவருடைய சித்தங்களுக்கு செவியம் எடுக்கும்படி கடவுள் என் காதுகளை திறந்தார். கடவுளால் ஒரு மனிதனுடைய காது அதிகாலமே ஒவ்வொரு நாளும் திறக்கப்படும் என்று சொன்னால் அவன் கேட்க செவி உள்ளவனாயிருக்கிறான். எரேமியா 36:25-26 வாசிக்கிறோம், கடவுள் பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயத்தை வைத்து தன் ஆவியை வைக்கிறார். இத்தகைய அனுபவத்தை பெறக்கூடியவர்கள் கேட்க செவி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். பிலிப்பியர் 2:5 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் குடிகொள்வதாக என்று பவுலடியார் சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவனுடைய மனபாவம், கிறிஸ்துவின் மனநிலை, கிறிஸ்துவின் சிந்தை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் கேட்க செவி உள்ளவர்களாய் இருப்பார்கள். கடவுள் சொல்வதை கேட்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எம்மாவோசியினுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் அல்லவா, அதுபோல கடவுளால் யாருடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ, கடவுளால் யாருடைய ஞான கண்கள், ஆவிக்குரிய கண்கள், ஆன்மீக கண்கள் திறக்கப்படுகிறதோ அவருடைய செவிகளும் திறக்கப்படும். அவர்கள் கேட்கும் செவி உள்ளவர்களாய் மாறுவார்கள். கடவுளுடைய வார்த்தையை புறக்கணியார்கள், கடவுளை புறக்கணியார்கள், இறை வார்த்தையை முற்றிலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். இவர்களே கேட்க செவியுள்ளவர்கள். ஆகவே கேட்க செவியுள்ளவர்களாய் நாம் மாறுவே, அவருடைய வார்த்தையை கேட்போம், அதன்படி வாழ்வோம், இறையாசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.